அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அப்துல். ஸோ இந்த வீடியோ வந்து சித்திடு ஃபேன்ஸ்க்கு கேவி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து அதாவது நேற்று நான் வந்து வெளியே போயிருந்தேன், மெசேஜ் வந்து நிறைய பார்க்கல. இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், பர்சனலில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சித்திடு முடிய போதா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நானும் எப்பயும் போலவே சரி, முதல்ல அந்த ரூமர்ஸ்லாம் வரும், ஏன்னா கவின் வந்து சீரியல் விட்டு போகிறாரு, சித்தியை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டேன். ஸோ ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்லாம். ஸோ அதனால் சரி, நம்ம வந்து கொஞ்சம் கேட்டுடலாம், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்டப்போ கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சிலர் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் வந்து நான் கேட்டேன். ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதாவது சித்திட்டு வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேன்னு எனக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் நான் இப்போ தான் நான் அவார்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து நடத்தி வின்வேனுக்கு வந்து பெஸ்ட்டு பேனல்லாம் வந்து கொடுத்தாங்க, அதுக்குள்ளே வந்து டக்குன்னு முடிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அண்டு எனக்கே வந்து இவ்வளோ ஷாக்காக இருக்கே, வின்வேன் ஃபேன்ஸ் அதாவது கவின் பா ஃபேன்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தேன், அதாவது எப்போ முடிய போகுதுன்னா, இந்த மாதம் கடைசியில் வந்து முடிய போகிறதா சொல்லியிருக்காங்க. டேட் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல், ஸோ அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதம் கடைசியாக முடிய போகிறதா அப்டேட் வந்து வந்திருக்கு. அண்டு சித்திட்டுவோட கிளைமேக்ஸும் வந்து எடுத்துருக்கதா வந்து அப்டேட் வந்து எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அண்ட் அது வந்து உண்மைதான், சித்திட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கிளைமேக்ஸை நோக்கி போக போகுது, எண்டும் ஆக போகுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கவின் என்பா வந்து எதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காவியாஞ்சலி சீரியலில் வந்து தெலுங்கில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லோரும் தெரியும். இதுக்கப்புறம் அப்படி பார்க்கணும், பேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அதில் போய் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லாட்டி சன் டிவியே வந்து புதுசாக ஏதாச்சும் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உண்டு. அண்ட் சீரியல் வந்து முடிக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கலைஞர் டிவியில் வந்து ராதிகா மேமோட வாணி ராணி சீரியல் மாதிரி ஒன்று வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போ. ஸோ அது வந்து ரேடானோட ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. மேபி ரேடான் ப்ரொடக்ஷனில் ரெண்டு சீரியலை வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சித்திட்டு வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்களா என்ன ஏதுன்னு தெரில. அண்ட் ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, சித்திட்டு முடிச்சது வந்து கரெக்டாக இல்லை, முடிச்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சி யூ, டாடா, பை பை.